உயிரிழந்த சுதந்திர போராட்ட தியாகியின் உடலை நல்லடக்கம் செய்ய முடியாமல் தவித்த குடும்பம், எஜமானரை விட்டு பிரிய மனமில்லாமல் உடலையே சுற்றி சுற்றி வந்த வளர்ப்பு நாய், காண்போரை கண் கலங்க வைக்கும் சோகம். பாகிஸ்தானை சேர்ந்த 87 வயதான தாரா கௌரி பிரேம்ஜி ஜோராபிலா அவர்கள் திருவண்ணாமலை கிட்ட இருக்கிற சிம்ம தீர்த்தம் பகுதியில வசிச்சிட்டு இருந்தாங்க. காந்தியடிகள் சத்தியாகிரக போராட்டம் நடத்தினப்போ அந்த போராட்டத்துல இவங்க பங்கு பெற்றிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இவங்க தேச பிரிவினை நடந்தப்போ குஜராத் மாநிலத்துக்கு இடம்பெயர்ந்து வந்ததா சொல்லப்படுது. கொஞ்ச காலம் முன்னாடி திருவண்ணாமலை பகுதியில தன்னோட அண்ணன் குடும்பத்தோட வசிச்சிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலைமையில நேத்திக்கு சாயங்காலம் உடல்நல குறைவால உயிரிழந்திருக்காங்க. ஆதரவற்ற நிலையில சுதந்திர போராட்ட வீராங்கனியின் உடலை குடும்பத்தார் நல்லடக்கம் செய்ய முடியாம தவச்சு நிலைமையில அவங்களுக்கு சமூக சேவகர் மணிமாறன் அவர்கள் உதவி செஞ்சிருக்காங்க. மணிமாறன் அவர்கள் 2,275 ஆதரவற்ற உடல்களை இதுவரைக்கும் நல்லடக்கம் செய்யும் சமூக பணியில ஈடுபட்டிருக்காங்க. சுதந்திர போராட்ட வீராங்கனி நல்லடக்கம் செய்யப்படும் நிகழ்வின் போது அவங்க வளர்த்த வளர்ப்பு நாய் ஒன்று அவரை விட்டு பிரிய மனமில்லாம இறந்த வீட்டுல அவங்களோட உடலை சுற்றி சுற்றி வந்தது பார்த்த அத்தனை பேரோட மனசையும் உருக்கிடுச்சு. கால பைரவர்னு அழைக்கப்படுற அந்த நாய் உடலை ஏற்றிய வாகனத்துல ஏறியது குடும்பத்தாரையும் அந்த பகுதி மக்களையும் சோகத்துல ஆழ்த்தி இருக்கு.